திமுக ஆட்சி மீது தமிழக மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. எனது பூத் வலிமையான பூத் என்ற தலைப்பில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆப் மூலம் உரையாட இருப்பதாக தகவல். பிரதமர் மோடிக்கு உணவூட்டம் தொடர்பான புத்தகங்களை பரிசளித்த மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் பதிலாக தூத்துக்குடி முத்துக்கள் டெரக்கோட்டோ குதிரை பொம்மை உள்ளிட்டவற்றை வழங்கினார் பிரதமர் மோடி. और एक प्रकार से पर्ल सिटी के रूप में जाना जाता है. बहुत बड़ा काम वहाँ के फिशरमैन करते हैं. मैं गया था, मैंने सोचा आज आपको ये दिखाऊंगा भी और आपके लिए ले जाऊंगा. भारत में वैसे टेराकोटा एक बहुत पुरानी परंपरा है, लेकिन ये तमिलनाडु का आर्ट है. ये बहुत पॉपुलर होता है, मंदिरों में रहता है, घरों में भी रहता है. कांग्रेस கட்சியிடம் 1700 கோடி ரூபாய் கேட்டு வருமான வரித்துறை நோட்டீஸ். கடந்த 2017 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரையிலான வரி நிலுவை மற்றும் அபராத தொகையை செலுத்த உத்தரவு. கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது தங்களுக்கு எதிரான வரி பயங்கரவாதம் என காங்கிரஸ் புகார். மக்களவைத் தேர்தல் சமயத்தில் கட்சியின் நிதி கட்டமைப்பை சீர்குலைக்க பாஜக முயல்வதாகவும் குற்றச்சாட்டு. தருமபுரி கிருஷ்ணகிரி தொகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை. தோல்வி பயத்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் அதிமுகவை குறை கூறுகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. வயதில் மூத்தவர் என்பதால் சசிகலாவிடம் ஆசி பெற்றேன். போட்டோவை காண்பித்து அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்தது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு இபிஎஸ் விளக்கம். காட்டிட்டோம். நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா? வேற யார்கிட்டயும் போய் மூணாவது வாங்கலையே. அரியலூர் மாவட்டம் அஸ்தினாபுரத்தில் அமைச்சர் சிவசங்கர் காரில் சோதனை நடத்திய தேர்தல் பறக்கும் படையினர். காரில் பணம் பரிசு பொருள் ஏதும் கொண்டு செல்லப்படவில்லை என்பது தெரிந்ததும் செல்ல அனுமதி. பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேரு தேர்தல் விதிகளை மீறியதாக வழக்கு பதிவு. பிரச்சாரத்திற்கு அனுமதியின்றி 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தியதாக புகார். நீங்கள் போடும் ஒவ்வொரு ஓட்டும் மத்திய பாஜக அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் வைக்கும் வேட்டாக இருக்க வேண்டும். திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். கூட்டணி சின்னம் வெற்றி சின்னம் கை சின்னம், அதே மாதிரி நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்திலுடைய பெயர். இது ரெண்டுத்திலையும் நீங்க போடுற வாக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடியோட தலையில வைக்கிற வேட்டு. மத்திய மாநில அரசுகளால் சிறு குறு தொழில்கள் கடும் இன்னல்களை சந்தித்துள்ளன. கோவை அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்கள் அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் 300% மின்கட்டண உயர்வை ஏற்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கூட்டணியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை இந்த நேரத்திலே நாங்கள் பதிய வைக்கிறோம். கோவையில் வானதி சீனிவாசன் தயவில் வெற்றி பெற்று விடலாம் என தப்பு கணக்கு போட்டுள்ளார் அண்ணாமலை. திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து பேசிய கனிமொழி விமர்சனம். வானதி அவர்களுடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்க வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள்.
மின் கட்டணம் வீட்டு வரி என இருக்கும் வரிகள் அனைத்தையும் உயர்த்தியதுதான் திமுகவின் சாதனை. ஸ்ரீபெரும்புதூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மத்திய அரசு செய்திருக்கின்றார். திமுக அரசுடைய சாதனை என்னங்க? சொத்து வரி உயர்வு இல்லீங்களா, பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, எந்தெந்த வரி இருக்கோ எல்லாத்தையும் உயர்த்தி திமுகவுடைய கோபாலபுரம் அவர்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொண்டார்கள். அதான் அவருடைய சாதனை. மத்தியில் ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கும் வரை சர்வாதிகாரத்திற்கே வழிவகுக்கும். தென்காசியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடல். மூன்றாவது முறையின் களத்திலே காங்கிரஸ் விட்டால் பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா விட்டால் காங்கிரஸ் என்ற நிலை இருக்கும் வரை, ஒற்றை கட்சி ஆட்சி முறை இருக்கும் வரை அது சர்வாதிகாரத்தையும் தாண்டி கொடுங்கோன்மைக்கு கொண்டு செல்லுமே ஒழிய ஒரு மாற்றத்தை உருவாக்காது. மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஆற்றிய பணிகளை பார்வையிட பைனாகுலர் எடுத்து வந்த அதிமுக வேட்பாளர் சரவணன். உற்று நோக்கினாலும் எந்த பணியையும் செய்திருப்பதாக தெரியவில்லை என மூடியை திறக்காமலேயே பார்த்து கிண்டல். அவர் இவ்வளவு திட்டங்களை சொல்லியிருக்கிறாரு, இந்த திட்டங்கள்லாம் நடந்திருக்கான்னு பாக்குறதுக்காக பைனாகுலரோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். பிரஸ் எல்லாம் இருக்கிறீங்க, இன்னைக்கு பைனாகுலர் மூலம் அப்படி தேடி பாக்குறேன். எங்கேயாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் செஞ்ச திட்டம் கண்ணில் படுதா அப்படின்னு. ஆரணி திமுக வேட்பாளர் தரணி வேந்தனை ஆதரித்து வெள்ளிமேடுபேட்டை பகுதியில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பரப்புரை. டீ கடையில் டீ போட்டும் போண்டா சுட்டு வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறியும் வாக்கு சேகரிப்பு. மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பு. டீ கடை உரிமையாளர் மற்றும் அவரது மனைவிக்கு டீ போட்டு கொடுத்து நூதன முறையில் வாக்கு கேட்டார். கரூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா. இளைஞர்களுடன் கிரிக்கெட் விளையாடியும் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு. தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் வாக்கு சேகரிப்பு. ஆரத்தி எடுத்து கூட்டணி கட்சியினர் வரவேற்பு. கரூர் மாவட்டம் ஆர்த்தி மலைப்பகுதியில் பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் தேர்தல் பரப்புரை. கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் சென்று வாக்கு சேகரிப்பு. திருவற்றியூர் டிஹெச் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு வாக்கு சேகரிப்பு. திறந்த வாகனத்தில் திருத்தெருவாக சென்று பிரச்சாரம். மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தேர்தல் பரப்புரை. கூட்டணி கட்சியினரோடு சென்று ஆதரவு திரட்டினார். நெல்லையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தேர்தல் பரப்புரை. சாலையோர கடையில் தேநீர் அருந்தியவாறு வாக்கு சேகரிப்பு. திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பிரச்சாரம். புதுக்கோட்டையின் மேட்டுப்பட்டி பகுதியில் ஆதரவு பரப்புரை. மக்களவைத் தேர்தல் நடைபெறும் April 19 அன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும். தொழிற்சாலைகள், கடைகள் உள்ளிட்ட அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை உத்தரவு. சென்னையில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளுக்காக 19,000 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் ஒதுக்கீடு.
இதுவரை பணிகளில் இணையாத சுமார் 1500 பேரிடம் விளக்கம் கேட்டுள்ள சென்னை மாவட்ட ஆட்சியர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீர் கனமழை. வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மழையால் தணிந்த வெப்பம். நீலகிரி மாவட்டம் முள்ளிக்கூரை பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திற்கு வருகை தந்த ஆட்சியர் அங்கிருந்த முதியவர்களுடன் கேரம்போர்டு ஆடுபுலியாட்டம் ஆடி உற்சாகம். சென்னையில் வரலாறு காணாத அளவிற்கு புதிய உச்சத்தை தொட்ட ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்து 51120 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் தங்கம் 140 ரூபாய் உயர்ந்து 6390 ரூபாய்க்கு விற்பனை. விண்ணை முட்டும் தொடர் விலை அதிகரிப்பால் செய்வதறியாது மக்கள் கலக்கம். வார இறுதி நாள் பார்ட்டியில் இசையின் ஒளி அதிகரிக்கும் போது ஷெக்மேட் பப் கட்டடம் குலுங்கும் என பணியாளர்கள் தகவல். குலுங்குவது குறித்து உரிமையாளரிடம் புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை எனவும் தகவல். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வனப்பகுதியில் செயல்பட்டு வந்த சட்டவிரோத மதுபான ஆலை கண்டுபிடிப்பு. ஒரு பெண் உட்பட மூவரை கைது செய்து 3500 லிட்டர் எரிசாராயம் உள்ளிட்ட 10 லட்சம் மதிப்புள்ள மூலப்பொருட்கள் பறிமுதல். நாகை அருகே மணலூரில் ஆடுகளை ஏற்றி வந்த லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. 75க்கும் மேற்பட்ட ஆடுகள் உடல் நசுங்கி உயிரிழப்பு. பீகாரில் இந்திய கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்து. ராஷ்டிரிய ஜனதா தளம் 26 மக்களவை தொகுதிகளிலும் 9 தொகுதிகளில் காங்கிரசும் போட்டி. அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என ராகுல் காந்தி வாக்குறுதி. நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 50% இருப்பதை உறுதி செய்வோம் எனவும் திட்டவட்டம். இமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதி பாஜக வேட்பாளர் கங்கனா ரணாவத் தீவிர தேர்தல் பரப்புரை. திறந்த வெளி வாகனத்தில் பேரணியாக சென்ற கங்கனாவுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக பிரார்த்தனைகள் ஆசிகளை மக்கள் வழங்க வாட்ஸ்அப் எண் வெளியீடு. கெஜ்ரிவாலின் மனைவி பிரத்யேக வீடியோ வெளியிட்டு வேண்டுகோள். புல்லட் ரயில் சிறப்பு இருப்பு பாதை தொடர்பான வீடியோவை பகிர்ந்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். அதிகபட்சமாக 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்கான பாதையின் முடிவுற்ற பணிகளை குறிப்பிட்டு பதிவு. சிறையில் உயிரிழந்த பிரபல தாதா முக்தர் அன்சாரி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சந்தேகம். ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொல்லப்பட்டிருக்கலாம் என குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் 25வது தேசிய குதிரை ஏற்ற போட்டி. 160 குதிரைகளும் 140 வீரர்களும் பங்கேற்பு. ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெறுமா? இன்று நடைபெறும் 10வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் பல பரீட்சை. தமிழகம் முழுவதும் பல்வேறு தேவாலயங்களிலும் புனித வெள்ளி நாள் கடைபிடிப்பு. சிலுவையை தோளில் சுமந்து சிறப்பு பிரார்த்தனை. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.